தொழிலாளி தானே என அலட்சியப்படுத்தாதீர். ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாது என சொல்ல கேட்டிருப்பீர்கள். அநேகரது வாழ்வில் ஏழைகளும் பாமரர்களும் வந்து போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை லட்சியவாதிகள் எப்போதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள். காரணம், ஒன்றும் அறியாதவரை நினைப்போம், அவருக்குள் ஆயிரம் அழகான வெற்றி சிந்தனைகள் புதைந்திருக்கும். எப்பொழுதும் தொழிலாளர்களை வேலைக்காரர்களை அத்தனை பேரையும் மதித்து நடப்போம். காரில் ஒருவர் பயணப்பட்டார். ஒரு டயர் பஞ்சராகி போனது. இவரே ஸ்டெப்னியை மாட்டுவதற்காக அந்த டயரை கலட்டினார். கலட்டி வைத்த போல்ட் நட்டுகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு மூடியின் ஓரத்தில் இவர் கால் வைத்ததனால அவைகள் அப்படியே பறந்து அருகில் இருக்கிற நீர்க்குட்டையில் விழுந்து விட்டன. என்ன செய்வது என்று புரியவில்லை. அருகில் ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒருவன் வந்தான். அவனிடம், இந்த பாருப்பா, இந்த குட்டைக்குள்ள என்னுடைய போல்ட் நட்டெல்லாம் விழுந்துருச்சு, நீ எடுத்து தந்துட்டேனா உனக்கு ஏதாவது தரேன்னு சொன்னார். அந்த ஆடு மேய்ப்பவரோ, இந்த குட்டை சற்று ஆழமானது, என்னால் இறங்கி தேட முடியாது என்றதுடன் நான் எளிதான ஒரு ஆலோசனையை சொல்கிறேன், செய்வீர்களா என்றார். இந்த காரக்காரருக்கு எரிச்சல். இவன் என்ன அப்படி சொல்லிவிட போகிறான் என குறைத்து மதிப்பிட்டான். என்ன செய்வது என்று எரிச்சலோடு கேட்டான். ஆடு மேய்ப்பவர் சொன்னார், மற்ற மூன்று டயரிலிருந்து ஒரு நட்டை கழட்டுங்கள். அந்த மூன்றை கொண்டு இந்த நாலாவது டயரில் பொருத்தி கொண்டு செல்லுங்கள். இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பட்டணம் வந்துவிடும். அங்கு நல்ல கடைகள் இருக்கின்றன. நான்கு நட்டு போல்ட்டுகளை வாங்கி நாலு டயர்லையும் பொருத்தி கொண்டு சந்தோஷமாக உங்கள் பிரயாணத்தை தொடரலாம் என்றார். அந்த கார்காரை விக்கித்து போனார். இது ஏன் என் மரமண்டைக்கு புரியவில்லை என்று தனக்குத்தானே வருத்தப்பட்டும் கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆடு மேய்க்கும் அந்த எளிய மனிதனை இவர் அலட்சியப்படுத்தி இருந்தால் கொஞ்சம் அவதிப்பட்டுத்தான் போயிருப்பார் இல்லையா? இதை போலத்தான் ஒரு தொழிலாளியின் ஆலோசனையை அந்த தொழிற்சாலையின் அதிகாரிகள் அலட்சியமாக பார்த்தனர். அது ஒரு சோப்பு கம்பெனி. வெறும் அட்டை பெட்டி அல்லாமல் பிளாஸ்டிக் டப்பாக்களில் சோப்புகளை நிரப்பி விற்பனைக்கு அனுப்பினார்கள். கவர்ச்சிகரமான தோட்டத்தோடு இருந்ததுனால ஜப்பான்ல அது ரொம்ப வேகமா வித்து தீர்ந்தது. ஒரு முறை இந்த சோப்பை வாங்கிய ஒருத்தருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. காரணம், வெறும் பெட்டிதான் இருந்தது, அதுல சோப் இல்ல. இந்த குறைபாடு தொடர்ந்தா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உண்டாகும், வியாபாரம் குறைஞ்சு போயிடும்னு கருதிய அதிகாரிகள் ஒண்ணு கூடினாங்க. சோப் இல்லாம பெட்டி வெறுமையா போத தடுக்கிறதுக்கு ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு ஓரமா ஒரு தொழிலாளி பாத்துட்டே இருந்தான். ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு அவன் சிந்திச்சான். அவன் ஒரு எளிய தோற்றமுள்ள தொழிலாளி தான். அந்த அதிகாரிகளை பார்த்து சொன்னான், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டான். எப்போதும் போல உயர்ந்தவர்களுக்கு எரிச்சல் தான் வந்தது. சோப் டப்பாக்களை கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டுக்கு அருகில ஒரு சாதாரண பெடஸ்டல் ஃபேனை நிறுத்தி ஓட விட்டான். இயந்திரங்கள் இப்போது இயக்கப்பட்டது. சோப் இல்லாத டப்பாக்கள் ஃபேனின் காற்றுப்பட்டு கீழே விழுந்து கொண்டே இருந்தன. சோப்பால் நிரப்பப்பட்ட டப்பாக்கள் கணம் காரணமாக அப்படியே கன்வேயரில் பெல்ட்டில் சென்று விட்டது. அதிக செலவில்லாமல் பெரிய பிரச்சனைகளை முடித்து வைத்தார் இந்த அலட்சியப்படுத்தப்பட்ட தொழிலாளி. அன்பரே, கல்வி, தோற்றம், இது போன்ற எந்த அடிப்படையிலும் எளியவர்களை அலட்சியப்படுத்தாமல் இருப்போம். சிறந்த வெற்றியும் பெரிய சாதனைகளும் பெரும்பாலும் எளியவர்களிடமிருந்தே புறப்படுகிறது. இந்த உலகை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவும் கூட ஏழை கோலத்தில் தான் இந்த உலகத்தில் பிறந்தார். அன்றைய உலகம் இந்த உன்னரை உதாசீனப்படுத்தி மீட்பு என்ற அந்த லட்சிப்பை இழந்து விட்டது. எப்போதும் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் அலட்சியப்படுத்தாமல் நமக்கான லட்சியத்தோடு நாம் பயணத்தை தொடர இயேசு உதவிட வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.